ஜெயடிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நான் முனிராஜ் முனியப்பன், கோ ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பைட்ஸ் இன் பிட்ஸ் டெக்னாலஜிஸ் பெங்களூர். நேற்றைக்கு வந்து என்னோடய காலேஜ் லைஃப், காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கெரியர் என்ட்ரிக்காக நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து பார்த்தோம். இன்றைக்கி ஒரு கரியர் என்ட்ரி கொடுக்கறதுக்காண்டி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ப்ளஸ் எங்களோட என்டர்பிரினர்ஷிப் ஜர்னி, அது எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், அதை பற்றியும் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, கோர்ஸ் 8 மந்த்ஸ் முடித்தோம். முடித்ததுக்கப்புறமா வந்து என்னென்னா, ஒரு சின்ன கம்பெனியில் வந்து பட் நல்ல ப்ரொஃபைலில் வந்து நான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து யோகேஸ்வரன், ரெண்டு பேரும் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ண புதுசில் வந்து நாங்கள் யோசித்தோம், காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர கேண்டிடேட்ஸ்க்கும் கம்பெனி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கும் தெர் இஸ் அ கேப். அந்த கேப்பை தான் வந்து என்ன இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. பட் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனுக்கும் இந்த காலேஜ் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு கேப் இருக்குது. அதாவது எல்லா இந்த ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுற எல்லா ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய லாங் டியூரேஷன், 6 மந்த்ஸ் to 1 இயர் அப்படின்ற ஒரு கோர்ஸ், அதே மாதிரி ஒரு கோர்ஸ்க்கு வந்து 70-80,000 yen, ஈவன் சில இன்ஸ்டியூஷன் வந்து 1.5 lakh சார்ஜ் பண்ணுற மாதிரி கூட இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு மிடில் கிளாஸ் ஆர் லோயர் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் வந்து 6 மந்த்ஸ் to 1 இயர் வந்து ஸ்டே பண்ணி ஒரு 1 lakh கோர்ஸ் ஃபீஸ் பே பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. பட் இது வந்து ஆக்சுவலாக வந்து இவ்வளோ இது வந்து தேவையே இல்லை. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து என்னென்னா, வி கேன் மேக் இட் இன் அ ஷார்ட் ஸ்பேன், ஒரு 3 மந்த்ஸில் கூட அதை பண்ண முடியும் அப்படின்றது வந்து எங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஐடியா இருந்தது. பட் இந்த இடத்துல வந்து என்ன, வி ஹவ் டு ஒர்க் சம்திங் அப்படின்றது மட்டும் நாங்கள் ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது எங்கள் ரெண்டு பேருக்கும். ஸோ 2 வருஷம் வந்து நல்லா போனது அங்கே. 2 வருஷம் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். சின்ன கம்பெனின்றதுனால எல்லாமே நாங்கள் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் சென்னை மூவ் ஆகிறோம், ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் வந்து ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி பெரிய கம்பெனின்றதுனால வந்து ஒர்க் ரொம்ப வந்து ஆடாக எதுவும் இல்லை. ஸோ நிறைய வந்து ஃப்ரீ டைம் வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ எல்லோரும் வந்து ஃப்ரீ டைம்னால் வந்து ஈவினிங் இந்த பப் அந்த மாதிரி வந்து போவாங்க. பட் எங்களோட மைண்ட் வந்து என்னென்னா, ஓகே இந்த டைமை வந்து ஏன் நம்ம ஒரு எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் மாற்றி யோசித்தோம். ஸோ நாங்கள் எங்களோட அந்த ட்ரைனிங் பிளானை வந்து இப்போ ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3 பேர், யோகேஸ்வரன், தியாகராஜு, மாரியப்பன், 4 பேரும் சேர்ந்துட்டு வந்து ஒரு 1 lakh லோன் எடுக்கிறோம். ஒரு 2 BHK வந்து வில்லா வந்து ரெண்ட்டுக்கு ஹையர் பண்ணுறோம். அதில் வந்து ஹாலில் வந்து கிளாஸ் ரூம் செட்டப் ரெடி பண்ணோம், பெட்ரூம்ஸில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிப்போம். பட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வர வைக்கிறது நமக்கு, ஏன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு. ஸோ எல்லாம் மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணுற மாதிரியே வந்து என்னென்னா, பாம்ப்ளேட்ஸ் அடித்தோம், போயிட்டு இந்த மால் முன்னாடி வந்து ஆஃப் கேம்பஸ் நடக்கிற இடத்துலலாம் வந்து எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். பட் யாரும் எதுவும் பெருசாக வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் யோசித்தோம், எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணால் நம்ம கண்டிப்பாக வந்து எதுவும் சக்சீட் பண்ண முடியாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் மாற்றி யோசித்தோம். நாங்கள் ஒரு ஸ்கீம், புது ஸ்கீம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணோம், பே யுவர் கம்ப்ளீட் ஃபீஸ் ஃப்ரம் யுவர் சேல்ரி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இன்ட்ரொடியூஸ் பண்ணோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ட்ரைனிங்க்கு வந்து என்னென்னா, 1 ரூபா கூட வந்து பே பண்ண தேவையில்ல. கம்ப்ளீட் 3 மந்த் ட்ரைனிங் வந்து அவங்க ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ப்ளேஸ்மெண்ட் வாங்கிட்டு 1st மந்த் சேலரியிலேருந்து வந்து அவங்க ஃபீஸ் பே பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்கீம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி நிறைய வந்து நாங்கள் ஆஃப் கேம்பஸ் நடக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து போய் நாங்கள் நிறைய கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஈவன் தோ வந்து என்னென்னா, ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு 1st பேட்சில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா மக்கள் வந்து நிறைய ஃபேக்கான விஷயங்களை பார்த்துட்டு நம்ம என்ன தான் ஒரு உண்மையாக ஒரு விஷயம் பண்ணாலும் வந்து யாரும் நம்புறதில்லை. ஓகே, பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த பெரிய சேலஞ்ச் வந்து என்னென்னா, நம்ம என்ன தான் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணாலுமே ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து என்னென்னா, ஒரு ஆர்கனைஸ்டு வேயில் வந்து எப்படி அவங்கள வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு வந்து க்ரூம் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். எவ்ரி டே வந்து மார்னிங் 8 to 10 வந்து நாங்கள் கிளாஸ் எடுப்போம், 10 வந்து ஆஃபீஸ் போயிடுவோம், 10லேருந்து ஈவினிங் திரும்ப ஆஃபீஸ் முடித்து வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து என்ன, ஏன்னா நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 12 o'clock, 1, 2, ஏன் நிறைய நாள் வந்து என்னென்னா 4 o'clock வரைக்கும் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 4 to 6 தூங்கிட்டு திரும்ப எழுந்து ரெடி ஆகிட்டு வந்து கிளாஸ் எடுத்திருக்கோம்.
நாங்கள் என்ன தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாலுமே ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் ஷேர் ஆட்டோவில் வந்து ஆஃபீஸ் போவேன். அப்போ வந்து எனக்கு நம்ம ஏதோ ஒரு பெருசாக சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு தெரியாத விஷயத்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது அது ஒரு வேறு வேறு லெவல் ஃபீல். ஸோ ட்ரைனிங் நல்லா 3 மந்த்ஸ் வந்து முடிஞ்சது. அடுத்து அந்த 3 பேருக்குமே வந்து என்னென்னா ஒரு நல்ல கோர் கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணோம். சிமிலராக வந்து என்னென்னா அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலமாக வந்து அடுத்த பேட்சும் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு 4th மந்தில் வந்து என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அப்பாவோட வந்திருந்தார், அதாவது கோர்ஸ் அந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்காக. அப்போ அவங்க அப்பா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார், தம்பி வேலை இல்லாமல் வந்து சும்மா சுற்றிட்டு இருந்தான், நீங்கள் தான் வந்து என்னென்னா அவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியிருக்கீங்க, அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஒரு நெகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து சொன்னார். நாங்கள் என்னவோ வந்து ஒரு கேஷுவலாக ஜாலியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணோம். அவரோட பேச்சுக்கு அப்புறமா வந்து என்னென்னா நாங்கள் டிசைட் பண்ணோம், கண்டிப்பாக வந்து என்னென்னா நம்ம ஃப்யூச்சர் வந்து என்னென்னா இதில் தான் இருக்கணும் அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம். படிப்படியாக நாங்கள் வந்து முன்னேறியிருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஏன் நாங்கள் இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்றது, அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பவும் வந்து இன்ஸ்டியூஷன் எப்படி நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத ஸ்டோரியெல்லாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.